மணி இப்போ 4:10 ஸ்டேஷன் விட்டு வெளியே உடனே கோயிலுக்கு நேராக டவுன் பஸ் இருக்கு பஸ் ஏரியா இந்த ஊர் சொய்யா அப்படின்னு என்ன சொல்லுவாங்க மோசம் வணக்கங்க ராமேஸ்வரம் வந்தாச்சு காசி தீர்த்த யாத்திரையில ஃபைனலா வந்து நம்ம ராமேஸ்வரம் போய் ரீச் ஆயிட்டு காசியில இருந்து கொண்டு வந்த தீர்த்தத்தை அங்க இருக்க சிவனுக்கு கொஞ்சம் சிவன் மேல கொஞ்சம் ஊத்துனதுக்கு அப்புறம் இங்க இருந்து தீர்த்தத்தெல்லாம் குளிச்சிட்டு நம்ம வீட்டுக்கு போனாதான் நம்மளோட யாத்திரை ரெடி ஆகும் நேரா வடக்கு வாசப்படிக்கு வடக்கு வாயில் இருக்கு இல்லைங்க அதுக்கு எதிரில் இங்க ஸ்ரீராம் லாட்ஜ் ஸ்ரீராம் லாட்ஜ் உண்மையாலுமே ரூம் நீட்டாகவே இருக்கு வெறும் சார்ஜ் வந்து 400 தான் போட்டுக்கிட்டாங்க டைம் இப்போ 4:30 மணி ஆகுது எனக்கு ஈவினிங் 7:00 தான் பஸ் புக் பண்ணியிருக்கேன் ஸோ ஈவினிங் 7:00 வரைக்கும் இருக்கு சார்ஜ் வந்து 400 ரூம் இப்படி தான் இருக்கு எல்லாம் கிளீன்டாக தான் இருக்கு திருச்செந்தூர் சாரி ராமேஸ்வரம் ஃபேமஸ் சங்ககள் சுற்றியும் கடை இருக்குங்க ட்ரெயின்லேருந்து இறங்கினோடனே வெளியே டவுன் பஸ் இருந்துச்சு வெறும் 10 ரூபா தான் டிக்கெட்டு லேடிஸ்க்கெலாம் ஃப்ரீ தான் டிக்கெட்டு அங்கேருந்து இங்கே வந்து இறங்கிக்குங்க கோயில்கிட்ட ரூம்ஸ் நிறையா இருக்குது லாக்கர் ரூம்ஸ் வந்து எல்லாமே நிறையா இருக்குது அழகாக லாக்கர் ரூமில் போட்டு நீங்கள் சாமி கும்பிட்டு ரிலாக்ஸாக இது பண்ணுங்கள் லாஜஸ் எல்லாம் இங்கேயே இருக்குது கிழக்கு கோபுரங்க அக்னி தீர்த்தம் செல்லும் வழி அக்னி தீர்த்தத்துக்கு வந்துட்டவங்க முதல் இது சூரிய உதயத்துக்காக வெயிட்டிங் மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்குது இப்போ எல்லாம் குளிச்சுட்டுலாம் க்யூவில் பயங்கர இதில் நிற்கிறாங்க நான் வந்து கொஞ்சம் வெளிச்சத்தில் வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இங்கெல்லாம் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்ப போகிறேன் சூரிய உதயம் நீட்டாக கவர் பண்ண முடியுதா பார்ப்போம் ராமேஸ்வரம் ஏதோ அந்த சாங்கியெல்லாம் பண்ணுறாங்க இதில் உட்காந்து டைம் 6:30 ஆக போதுங்க ஒரே பனிமூட்டமாக இருக்குது லைட்டாக அங்கே லாஸ்டில் சூரியர் இன்னும் பார்க்க முடியல வெயிட் பண்ணுவோம் ஃபைனலாக 6:40 சூரியன் வெளி வந்துட்டாருங்க சூரிய உதயம் முடிச்சாச்சுங்க அடுத்தது
அங்கேருந்து கோயிலை நோக்கி புறப்படலாம். இதாங்க ஃபஸ்ட்டு தீர்த்தம். இந்த இங்கே வந்து குளிச்சுட்டு அப்படியே நேராக 22 தீர்த்தம் குளிக்கிறதுக்கு அங்கே போயிடணும். இங்கே ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ஒரு காளியம்மன் கோயில் இருக்குது. கிழக்கு வாசல் நிறைய மருவத்தூர் மேல் மருவத்தூர் கோயில் போயிட்டு வந்தவங்களும் ஐயப்ப பக்தர்களும் ரொம்ப நிறைய இருக்காங்க. கோவில் வாசல் வரைக்கும் தான் வீடியோ எடுக்க முடியும், உள்ள அளவுக்கு கிடையாது. இங்கே வந்து இங்கே வந்து ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டு பீப்புள் இருப்பாங்க, கோவில் ஆட்கள் தான். அவங்கக்கிட்ட நம்ம தீர்த்தத்துக்கு இவ்வளோன்னு பேசிகிட்டு இது போயிடலாம். சிங்கிளாக போனால் காசு அதிகமாக கேட்குறாங்க. கூட்டமாக ஒரு இத்தனை பேர் 10 பேர் 20 பேர்னு போனோம் அப்படின்னா வெறும் 125 வரைக்கும் இது பண்ணுறாங்க. சிங்கிளாக போகிறதுக்கு 600 வரைக்கும் பேர் பேசுகிறாங்க சிங்கிளாக கூட்டம் போகணும் அப்படின்னா. ஸோ பார்த்து ஜாகிரதையாக பார்த்து பேசி கரெக்டாக 22 தீர்த்தலையும் குளிக்கிற மாதிரி பார்த்துங்க. ஃபோன்லேருந்து எதுவுமே அலோடு கிடையாது. பேண்ட்டே போகலாம், வேஸ்ட்டில் தான் கம்பல்சரி அப்படின்னு இல்லை, பேண்ட்லேயே போகலாம். எல்லாத்துக்குமே பக்கத்துலேயே லாக்கர்ஸ் இருக்குது, எல்லாம் சேஃபாக தான் இருக்குது. கோயில்கிட்ட வந்துட்டவங்க இதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபோனை யூஸ் பண்ண முடியாது. கிழக்கு கோபுரம் நாலு கோபுரமும் கோபுரம் தமிழ்நாடு சாப்பாடு. ஏதோ 20 நாள் கழிச்சு சாப்பிட்றேன். வசந்தம் வசந்தம் ஹோட்டலில் கோயில் பக்கத்துலேயே நல்லா இருக்கு. ராமேஸ்வரத்தில் சாமியை பார்த்துட்டு நல்லபடியாக சூப்பராக சாமியை பார்த்துட்டு வந்துட்டேங்க. வடக்கு கோபுரம் அந்தாண்ட கிழக்கு நேராக மேற்கு தெற்கு கோபுரம் மரங்களுக்கு நடுவில் தெரியுது, நான் ஒழுங்காக பார்க்க முடியல. மொத்தம் வெளியே கடலில் குளிக்கிறதோட சேர்த்து 23 தீர்த்தங்க. அந்த 23 தீர்த்தம் தான் அந்த கடலில் குளிக்கிறது. அதை வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. மீதி 22 தீர்த்தம் இருக்குது. 22 தீர்த்தமும் நீங்கள் கொஞ்சம் கலந்து எல்லாம் ஒட்டுக்கா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம். அதே மாதிரி காசுலேருந்து கொண்டு வந்த தீர்த்தத்தை சாமி மேலே ஊற்றுறதுக்கு 50 முன்னாடி கங்கா டிக்கெட்டுன்னு ஒன்று வாங்கிட்டு போகணும். தீர்த்த டிக்கெட்டுன்னு 50 அது. அதை வாங்கிட்டு போய் அது கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போன காசுலேருந்து கொண்டு வந்த தீர்த்தத்தை சாமிக்கு ஊற்றுறாங்க. என்னோடய தீர்த்த பயணம் ஈஸியாக முழுசாக நிறைவடைஞ்சது. இனிமேல் சந்தோஷமாக வீட்டுக்கு போகிறது தான். இன்னும் ராமேஸ்வரத்தில் எந்தெந்த இடத்துக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் போக முடியுதோ போய் பார்க்கலாம். இந்த இடத்துக்கு வந்தால் தான் அந்த பர்சன்ட் ராமேஸ்வரம்லாம் அப்படின்னு போவாங்க. ஆமாங்க, பாம்பன் பாலத்துக்கிட்ட வந்துட்டேன். கோயிலேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு 7 பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இங்கே பாம்பன் பாலத்துக்கு பஸ்ஸு ரூட் ஒண்டியாக பார்த்து இருக்குது. மதுரை ஒண்டியை பார்த்து எல்லாம் கடை ஏற்றிக்கிறாங்க. 10 டிக்கெட் சிம்பிளாக அழகாக இங்கே வந்துடலாம். ஆனால் பஸ் ஸ்டாப்பில் இறங்கிட்டாங்க.
பாம்பன் பாலத்துக்கு ஆப்போசிட் சைடு மேம். என்ன இவ்வளோ படகு நிறுத்தி வச்சிருக்காங்க, ரேஸ் நிற்கிற மாதிரி இவ்வளோ படகு நிற்குது, அழகாக இருக்குது. அப்துல் கலாம் ஐயா மெமரியலுங்க. லக்ஷ்மண தீர்த்தன்ற ஒரு ஏரியாவுக்கு வந்திருக்காங்க. இங்கே லக்ஷ்மணன் கோயில், நாகநாதர் சாமி ஒரு இடம் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் லக்ஷ்மண தீர்த்தம் இருக்குது. ஃபஸ்ட்டு நாகநாதர் கோவிலில் உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் இதாங்க நம்ம ராமேஸ்வரத்தில் பார்க்க வேண்டிய இடங்கள். இது எல்லாமே இந்த ஒரு 9-10 பக்கமாக இருக்கிறது வந்து எல்லாம் ராமேஸ்வரம் பக்கத்துலேயே இருக்குது. இது வந்து தனுஷ்கோடி போகிறது 30 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. டோட்டலாக இது எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னா 900 சார்ஜு. இதை மட்டும் பார்க்கணும், இங்கே லோக்கலுக்கு இந்த இதெல்லாம் மட்டும் விசிட் பண்ணணும், எல்லா விசிட் பண்ணணும் அப்படின்னா 300 தான் சார்ஜு. அண்ணன் தான் நல்லா சப்போர்ட் பண்ணார். யாராச்சும் வேணா அண்ணனை காண்டாக்ட் பண்ணுங்கள், இந்த மாதிரி ட்ரிப்பு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாரு. அவங்க நேம் சொல்லுங்கண்ணே. ஃபோன் நம்பர் 89-25-16-24-59. ஓகே, நாங்கள் இன்னும் தொடர்றோங்க. இது இங்கே ஒரு நடராஜர் சிலை உள்ள ஒரு கோயில் இருக்குது. வீடியோ உள்ளே எடுக்க முடியுதான்னு தெரில. பாருங்க, பஞ்சமுகி ஹனுமா ரூப துளசி பாபா மடம் ராமேஸ்வரம். பெரிய ஹனுமா சிலைங்க. மிதக்கும் கல் ஃப்ளோட்டிங் ஸ்டோன் போகிற வழி இருக்குது. உள்ளே அலோவ் பண்ணுறாங்களா தெரியல, பார்ப்போம். இங்கே வந்து துளசி பாபாஜி ஜீவசமாதி ஒன்று இருக்குது, அனுமன் சிலை ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் அந்த மிதக்கிற பாறை வந்து உள்ளே வச்சுருக்காங்க. மிதக்கிற பாறை நாங்கள் தொட்டு பார்த்தோம். அது அந்த பாறை பற்றி எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுக்குறாங்க. அந்த பாறை கடல் நீரில் போகிற நல்ல தண்ணியில் மட்டும்தான் மிதக்குமா, உப்பு தனியாக இருந்துச்சுன்னா அது மிதக்காதுன்னு அதுவும் டெமோ காமிச்சாங்க. இந்த ஏரியாவுக்கு வந்தீங்கன்னா உள்ளே போய் அதை பார்க்கலாம். நான் தொட்டு அதை வணங்கவும் செஞ்சேன், வித்தியாசமாக இருந்துச்சு. கல் நிறைய கல் இருக்குது, 7-8 கல்லுக்கு மேலே வச்சுருக்காங்க. இந்த இடம் மறக்காமல் வாங்க, அனுமன் மந்திர். இது அடுத்த இடம் ராமர் தீர்த்தம். இங்கே வந்து ராமர் குளிச்சுட்டு பூஜை பண்ணாராம். அப்படி இங்கே ராமருக்கு கோவில் இருக்குது, ராமருக்கு கோவில் இருக்குது. இந்த தீர்த்தத்தில் கால் நினச்சிட்டு அதுக்கப்புறம் இங்கே ராமர் கோயிலுக்கு போகணும். முன்ன பார்த்த லக்ஷ்மண் தீர்த்தமும் அதே மாதிரி தான், லக்ஷ்மணன் அங்கே பூஜை பண்ண இடமா. வாங்க போகலாம், உள்ள அளவு கிடையாது, இங்கே மட்டும் ஓவியம். சீதாராமர் ஃபோட்டோ நாட் அலோடு. ராமர் உள்ளே போய் பாட்டு கும்பிட்டு வந்துட்டாங்க. நல்லா இருக்குது, சிலை நல்லா பெருசாக இருக்குது.
ரொம்ப பழைய காலத்து கோயிலுன்றது நல்லாவே தெரியுது. கல் அடிக்க வச்சு வேண்டாங்க. இங்கே நிறைய நாகர் சிலை இருக்குது, ராகு கேது சிலை. எந்த மாதிரியான சாங்கியம்னு தெரியல, எக்கச்சக்கமாக இருக்குது. கைஸ், அப்துல் கலாம் வீடு, கீழே வீடு, நடுவில் மியூசியம். ஐயோ, அதுக்கு மேலே ஏதோ சொன்னாங்க, மறந்துட்டேன். உள்ளே அலோடு கிடையாது. அப்துல் கலாம் ஆர்காட், கலாம் ஆர்காட். அப்துல் கலாம் ஐயா வீட்டுக்குள்ளே போயிட்டு வந்துடுறேன். ஜி லைஃப் லாஸ்ட்டாக வந்து ராமர் பாதத்துக்கு வந்திருக்கோம். எக்ஸலாம் விற்கிது. ராமர் பாதம் போட்டாங்க, கேமரா எடுக்கக்கூடாதுன்னு. ராமர் பாதத்த பாட்டு வந்தாச்சுங்க. அதுக்கப்புறம் அவரே உள்ள இருக்க பூசாரியை மேலே போய் பாருங்க அப்படின்னாரு. என்னமோ சொன்னார், என்ன இருக்குன்னு தெரில, போய் பார்ப்போம். பைனாக்குலர் யூஸ் பண்ணி இங்கே இருக்க சுற்றி இருக்கிறத பார்க்க முடியும். அதுக்கு தான் மேலே பார்ப்போங்கன்னு இருந்தாங்க. படி கரையெல்லாம் இருக்குது, இடத்துலாம் தண்ணி இருக்கிறது போல. படி வசதி ராமர் பாதத்தோட என்னோடய இது பயணம் முடியுதுங்க. தனுஷ்கோடி போக முடியல, டைம் ஆகிடுச்சு. இங்கேருந்து 30 கிலோமீட்டர்ஸ் போயிட்டு என்னால் ரிட்டர்ன் வர முடியாது, அதனால் தனுஷ்கோடி போகல. என்னோடய தீர்த்த யாத்திரை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு முழுசாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இங்கே எல்லாமே கண்டிப்பாக நல்லது நடக்கும், அந்த நம்பிக்கை எனக்கு கடந்து கொடுங்க. என்னை சுற்றி இருக்கவங்களுக்கும் கொடுக்கும். நன்றிங்க. இப்போ ஒரு சாட்சி அனுமானிக்கணும்னு ஒன்று எடுத்துங்க. ரொம்ப பழைய ரொம்ப விசேஷம் பண்ணுறேன். எல்லோரும் நின்று கும்பிட போகிறாங்க. ராமர் பாதத்துக்கு கீழே இருக்கு ராமர் பாதம் கும்பிட்டு பொருளையும் கும்பிட்டு போகிறாங்க. நல்லா கேராக இருக்கும்.